வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 25 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஹாமுன் புயல் வங்கதேசத்தின் சிட்டகாங் அருகே கரை கடந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அதிகாலை 4:30 மணிக்குள் சரியாக 2 மணிக்குள் அது சிட்டகாங்கின் சற்று தெற்கு புறமாக, சிட்டகாங்கு தெற்கு புறமாக தான் எதிர்பார்த்ததை விட சிட்டகாங்கு தெற்கு புறமாக கடந்திருக்குது. மேற்கு புறம் எதிர்பார்த்தோம், அதாவது அந்த இடத்துல, அதாவது இது அதிகாலையில் கரை கடக்க வேண்டியது, சற்று முன்னதாகவே கரை கடந்ததற்கான காரணம் சிட்டகாங்கு தெற்கு புறமாக கரை கடந்தது. இதன் காரணமாக வங்கதேச நாட்டின் தெற்கு புறம் வடகிழக்கு மாநிலங்களை விட மியான்மர் நாட்டில் நல்ல மழை பொழிகிறது. அது நேரடியாக வட கிழக்காக நகராமல் கிழக்காக நகர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் வானிலை அமைப்பை பார்ப்போம். இந்த நிகழ்வுக்கு வலுவாக சென்று கொண்டிருந்த தென்மேற்கு காற்று, நிலநடுக்காட்டு காற்று, நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் தெற்கு காற்று, இது எல்லாமே, அதாவது ஈரப்பதம் மிக்க காற்று இலங்கைக்கு கிழக்கு புறம் வழியாக சென்று கொண்டிருந்தது. இந்த புயல் கரை கடந்த உடனேயே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து விட்டது. விறுவிறுன்னு மண்டலமாகி டக்குன்னு பகுதியாக செயலிழந்து போச்சு. முற்றிலுமாக மிக மோசமாக செயலிழந்து போச்சு. மண்டலமாக கூட இல்லை, வேல்மார்க் லோ பிரஷர் என்ற நிலைக்கு செயலிழந்து விட்டது தீவிர தாழ்வு பகுதியாக. இதனால் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்த காற்று திடீரென்று தமிழ்நாட்டில் எல்லாம் நுழைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த காலையில் நனைக்கும் மழை. அதிகாலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே நனைக்கு மழை, லேசான மழை கொடுத்து வருகிறது. நல்ல மழைன்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தலைநகர் பகுதி, காளையார் கோவில் பகுதி, இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. திருப்பத்தூருக்கும், சரியாக சொல்லப்போனால் திருப்பத்தூருக்கும் இளையான்குடிக்கும் பரமக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி மழைன்னா இதுக்கு வடக்கு தான். மானாமதுரையிலிருந்து சிவகங்கை, சிவகங்கைக்கு கிழக்கு புறம் காளையார் கோவில் மற்றும் திருப்பத்தூர் வரைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவாக பொழிகிறது. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. திருவாடானை இந்த பகுதி, கடலோரப் பகுதி தொண்டிக்கு தெற்கேயும் மழைப்பொழிவு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்லையும் நனைக்கு மழை, லேசான மழை, லேசான மழை பொழிந்துவிட்டு தற்பொழுது அந்த மழைப்பொழிவானது ஓரத்தநாடு பகுதியில் காணப்படுகிறது. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை தொடக்கம் தீவிரம் எப்படி, இதெல்லாம் பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு இந்த அதிகாலையில் கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை பொழுது விடிஞ்சதும் போயிடும். அதாவது மேகமூட்டம், இது எதனால் ஏற்பட்டதுன்னா டெல்டாவில் நிலைபெற்றிருந்த வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து குவிக்கப்பட்டிருந்த, மேலடுக்கில் நீடித்து கொண்டிருந்த கொஞ்சம் நீராவியை, வெப்ப நீராவியை வலுவாக சென்று கொண்டிருந்த, கடலிலே வலுவாக வடக்கு நோக்கி சிட்டகாங்க நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த காற்று, கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்று, தெற்கு காற்று, தென்மேற்கு காற்று, கடலில் இருந்து திடீர்னு லேசாக உள்ளே நுழைஞ்சதன் காரணமாக இந்த மேக உற்பத்தி மழைப்பொழிவு. அது பெருசாக இல்லை, இல்லை நனைக்கு மழை, லேசான மழை. இந்த நிலையில் இன்றைக்கு இந்த பொழுது பிடிந்ததும் இந்த மழைப்பொழிவு விலகிவிடும், மீண்டும் வெயில் வந்துடும். பிறகு மதியத்தில், இன்றைக்கு டெல்டா உட்பட மதியத்தில் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். மதியம்னா மாலை ஆகிடும், 2:30 மணிக்கு மேலே. ஆனால் வான மேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கும் காலையிலையும் மதியத்திலையும் குழப்பமான வானிலை நிலவும், அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். இப்போ இன்றைக்கு மழை டெல்டாவில் எங்காவது நனைக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் இன்றைக்கி அறுவடை தொடர்ந்து செய்யலாம், அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து செய்யலாம். நனைத்திருந்தால் காய்ந்த பிறகு உடனடியாக அறுவடை தொடக்குங்கள். மதியத்திற்கு மேலே தான் மழை, அடுத்த மழை, அடுத்த மழை பார்த்தீங்கன்னா மதியம் மதியத்துக்கு மேலே முதல் மீண்டும் இன்றைக்கு மழைப்படுவு, மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை. நேற்றைக்கே உடுமலைப்பேட்டை முக்கோணம்லாம் மழை, நேற்றைக்கே ஆறுவேலூர்லாம் நேற்றைக்கும் மழை, கணபதி பாளையம் கூட மழை பொழிந்திருக்கணும், தகவல் இல்லை. ஆனால் நேற்றைக்கும் தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள்லையும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவானது தென் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய மழை தேனி,
நேற்று போலவே தேனி, விருதுநகர், தென்காசி, மதுரை, விருதுநகர், தென்காசி, மதுரை இந்த சுற்று வட்டாரத்தை மையமாக வச்சோம். வடக்கே கோயம்புத்தூர் மாவட்டம் பெரும்பாலான பகுதிகளில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே, திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை இந்த பகுதிகள், கொஞ்சம் கூடுதலான வடக்கு கூட போய் முன்னேறி போயலாம். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்துக்கு தெற்கிறக்கூடிய தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளையும், தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும், விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதியிலையும், ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சந்திக்கும் இடத்துலையும், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளையும், டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும், திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியிலையும், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும், கொடைக்கானல் மலைப்பகுதி கண்டிப்பாகவும் மழை பொழிவு இருக்கும். இன்றைக்கு மாலை மழை பொழிவு சுமார் ஒரு எட்டு மணி வரைக்கும் தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் நீடித்தாலும் அது தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான், டெல்டா மாவட்டங்களுக்கு மாலை முன்னிரவு தான், முன்னிரவு கூட இருக்காது, மாலை தான், மதியம் மாலை. தென் மாவட்டங்களோட வடக்கு பகுதி, அதாவது திண்டுக்கல், அதே போல் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்ட பகுதிகள், மதுரை, விருதுநகர் எல்லாமே மதிய மாலை. தென் மாவட்டங்களையும் பெரும்பாலும் மாலை தான். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இரவிலும் மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு 25ஆம் தேதி, நாளை 26ஆம் தேதி இப்படிப்பட்ட வானிலை இருக்கும், இதே வானிலை தான். ஆனால் 25ஆம் தேதி இரண்டு மழையும் கலந்தது போல் இருக்கும். எப்படி இருக்குன்னா, வடகிழக்கு காற்று லேசாக நகரும், அது வடகிழக்கு காற்று, ஏன்னா அங்கே களையக்கூடிய காற்று மீண்டும் கிழக்கு காற்றாக தமிழ்நாட்டில் திரும்பும். நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம், கிழக்கு காற்று திரும்பும்னு சொன்னோம், வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய காற்றுன்னு சொன்னோம், இடையில ஒரு நிகழ்வு இடைமறிக்கிறதுன்னு சொன்னோம், அந்த நிகழ்வு தான் இந்த இப்போ நிகழ்வு புயலாக மாறினது, புரியுதுங்களா? கிழக்கு காற்றை தடுத்திருந்த காரணத்தினால இடைமறிக்கும், அதனால் வங்கக்கடலில் இருந்து ஒரு நிகழ்வு அரபிக்கடலுக்கு வரும், அரபிக்கடல் நிகழ்வுக்கு வந்து கிழக்கு காற்று தடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோம். அந்த அரபிக்கடல் நிகழ்வு தான் தேஜி புயல் ஓமன் கடந்தது, வங்கக்கடல் நிகழ்வு தான் இப்போது சிட்டகாங்க அருகே கரை கடந்த ஹாமுன். ஆகவே இந்த ரெண்டு நிகழ்வுக்கு பிறகு கிழக்கு காற்று தொடங்கிடும், 27ஆம் தேதி. அதே நேரத்தில் இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவும் 27ஆம் தேதி ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆக 27ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழை மற்றும் கிழக்கு காற்று மழை, 28, 29 முழுமையான ஒரு வடகிழக்கு பருவமழையே தொடங்கிடும். 28, 29 முழுமையான வடகிழக்கு பருவமழை. 28, 29 ஒரு மெலிந்த காற்று சுழற்சி நீடிக்கும், ஆனால் அது நெருங்கி வந்து 30, 31ஆம் தேதி நல்ல மழை பொழிவை. ஏற்கனவே நம்ம வந்து வடகடலோரத்துக்கு குறைவாக மழை இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதெல்லாம் அப்போவே மாற்றிட்டோம். ஏன்னா அப்டேட்ஸை வந்து அடிக்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அதுக்கு தான் அப்டேட்ஸ்னு சொல்கிறது, மாறுதல்கள், துல்லியங்கள், சிறு மாறுதல்களோடு இணைந்து தான் அப்டேட்ஸ். அது அப்டேட்ஸ் பார்த்தவங்களுக்கு புரியும், அப்போவே அறிவிச்சிட்டோம், உயரழுத்தமானது வட இந்திய நிலப்பகுதியை விட்டு விலகி அரபிக்கடலோட பாகிஸ்தான், ஈரான் பகுதியை நோக்கி நகர்ந்து செல்ல இருக்கிறது, ஓமன் கடலோர, ஓமன் வளைகுடா நோக்கி. இதனாலையும் வட இந்திய நிலப்பகுதிகளையும் மெலிந்த சுழற்சி, வளிமண்டல சாரி உயரழுத்த சுழற்சி நீடிக்கிறது. இது அப்படியே வங்கக்கடலோட இப்போது கரை கடந்த ஹாமுன் கரை கடந்த பகுதிக்கு வந்து உயரழுத்தம் வரப்போகிறது, அதாவது ஒடிசா, மேற்கு வங்கம், இந்த வங்கதேசம் பகுதிகளில் வந்து உயரழுத்தம் வரப்போகிறது. இதன் காரணமாக இந்த வலுவான உயிரெடுத்தம்ன்றது உடையப்பட்டு பிரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதனால் குளிர்காற்று பரப்பு என்பது தீவிரம் குறையும்னு சொல்லியிருந்தோம், குறைந்து விட்டது. அதனால் இப்போது வடகடலோரம், சென்னை, திருவள்ளூர் உட்பட தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே 30, 31 நல்ல மழை பொழிவை கொடுக்கும், 27 வெப்பச்சலன இடிமழை கிழக்கு காற்று மழை, 28, 29 வடகிழக்கு பருவமழை, 30, 31 காற்று சுழற்சியோடு இணைந்த வடகிழக்கு பருவமழை, வடகடலோரமும் உறுதியாக, வடகடலோரமும் உறுதியாக 1ஆம் தேதி, 2ஆம் தேதியும் அதே போல் நல்ல ஒரு மழை பொழிவு கொடுக்கும். வடகடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி எல்லா மாவட்டங்கள், எங்க எல்லா மாவட்டமும் வடகடலோரம் உறுதியாக, வடகடலோரம் உறுதியாகன்னு எதிர்த்து சொல்கிறோன்னா அது ஏற்கனவே இல்லை என்று சொல்லியிருந்தோம், ஆனால் அது இருக்கு இருக்குன்னு 2-3 நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம். அதை கேட்காதவங்களுக்காக தான் மீண்டும் சொல்கிறேன், இருக்கு இருக்கு இருக்குன்னு. அதனால் இல்லை இல்லைன்னு சொல்லலை மற்ற மாவட்டங்களுக்கு, எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. 28லேருந்து 29 பரப்பில் கூடும், 30, 31 மேலும் பரப்பில் கூடும், 1, 2 மேலும் பரப்பில் கூடும், 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பிலும் கூடியிருக்கும், அளவிலும் கூடியிருக்கும், மழைப்பொழிவு நேரமும் கூடியிருக்கும், காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டு நெருங்கமாக வந்து நிற்கும். அப்புறம் அப்படியே அரபிக்கடலுக்கு போய் அங்கே போய் தீவிரமடைஞ்சு மேற்கு நோக்கி போகும், புதிய நிகழ்வு 7ஆம் தேதி வரும். இதனால தான்
இது எல்லாமே அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28-29 முழுமையான ஒரு வடகிழக்கு பருவமழையாக தொடங்கும். இதுதான் வடகிழக்கு பருவமழை என்று நாம் அறிவிக்கப்பட வேண்டும். இதற்கு முன்பு சும்மா லேசாக தொடங்கி சென்னைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுத்துட்டு போனது, தென் மாவட்டங்களில் பெய்தெல்லாமே வெப்பச்சலன இடி மழை. இப்பொழுது 28 தொடங்கப் போகிறது வடகிழக்கு பருவமழை. அது முதல் நிகழ்வு 30-31 நெருங்கி வந்து 1-2-3 நாளில் 5-6 தீவிரம் காட்டி, அதாவது தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது, வானம் மேகமூட்டமாக இருக்கும், ஓடு மேகங்கள் வரும், ஒரு இடத்துலேருந்து அப்படியே போயிட்டே பெஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி அந்த மாதிரி வடகிழக்குலேருந்து ஒரு மேகம் வந்து பெஞ்சிட்டே போயிட்டுருக்கோம், கண்டினியூவாக பெஞ்சிட்டே இருக்காது, விட்டு 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 மழை. ஆரம்பத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விட்டு விட்டு மழை, அதாவது ஒவ்வொரு மழைக்கும் இடையில் நீண்ட இடைவெளி இருக்கும். படிப்படியாக அந்த இடைவெளி என்பது நேரம் இடைவெளி நேரம் என்பது குறையும். பிறகு வர வர அடிக்கடி 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 வர ஆரம்பிச்சிடும் 30ஆம் தேதியிலேருந்து. அப்புறம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடைவெளி என்பது குறைந்து அடிக்கடி வரும். அடுத்தது 3-5 அடிக்கடி அடிக்கடி வரும். சில நேரங்களில் ஓய்ந்திருக்கும், அதாவது மதிய நேரத்தில் பெரும்பாலும் நல்ல அந்த ஒரு 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். தாழ்வு நிலை அருகில் இருந்தால் மட்டும்தான் இந்த வடகிழக்கு பருவமழை நுழையும். பெரும்பாலும் அதிகாலை நள்ளிரவு காலை வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் பருவமழை. ஆனால் நிகழ்வு அருகில் இருந்தால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும், நிகழ்வு தொலைவில் இருந்தால் காலையில் இருக்கும், அப்புறம் காலைக்கு பிறகு கொஞ்சம் ஓய்ந்தார் போல் இருக்கும், அப்புறம் மீண்டும் மாலையிலேருந்து வரும், பிறகு காலையில் ஓய்ந்தார் போல் இருக்கும், மீண்டும் மாலையிலேருந்து வரும். இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆகவே முதல் நிகழ்வை காட்டிலும் 2ஆம் நிகழ்வு 7ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அதே நேரத்தில் அரபிக்கடலில் ஏற்கனவே 2ஆம் தேதி வந்த நிகழ்வும் அரபிக்கடலுக்கு போயிட்டுருக்கோம். அது எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும், கர்நாடகாவிற்கும், ஆந்திர பிரதேசத்திற்கும், அதே போல் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் ஏனாமுக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் எட்டுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டை ஒட்டிய கர்நாடகா, மற்றும் தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய புதுச்சேரி, காரைக்கால், கேரளாக்குள் இருக்கக்கூடிய மாகே மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்கு பிறகு தீபாவளி வரைக்கும் அந்த ரெண்டு நிகழ்வு, தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு மிகச்சிறப்பாக அதிக மழைப்பொழிவு. அது அப்படியே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து மழைப்பொழிவில் பரப்பிலையும் அளவிலையும் குணாதிசயங்களும் அதிகரித்து கொண்டே போகும். மாத இறுதி டிசம்பர் முதல் மற்றும் 2ஆம் வரலாம் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு. டிசம்பர் 25 வரைக்கும் மழை இருக்குது. டிசம்பர் 20 வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதாரணமாக நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஜனவரி 10 வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது, இலங்கைக்கு ஜனவரி இறுதி வரை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மழைப்பொழிவு கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும், இப்படியே தூறுகிறதே பெய்கிறது என்று சந்தேகப்படாதீர். நல்ல மழைப்பொழிவு செட்டிங் செட்டாக இருக்கிறது, செட்டானதும் சிறப்பாக இருக்கின்ற தகவலுடன் தொடர்ந்து உங்களை அப்டேட்ஸோடு இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தூறல் விழுந்திருக்கிறது, நிச்சயமாக இன்றைக்கு வானிலைக்குள்ளே வந்திருப்பீங்க. அதனால் இந்த அறிக்கையை கேட்பவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மாறுதல் அப்டேட்ஸை, மாறி மாறி வரும் அப்டேட்ஸை துல்லியங்களுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.